بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கணி திருக்குறையாடு எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா. இந்த ஒட்டை நிறைந்திருக்கக்கூடிய ஒட்டை பண்ணைக்கு வந்திருக்கோம். அப்பலாலுமே அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறான், அப்பலா என்ன இழல் இப்பிலே கை பிடிக்கல், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் தாலா கேட்கின்றான். ஒட்டகம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிறந்த படைப்பாக அப்பலாலும் அல்லாஹ் தாலா படைத்திருக்கிறார். ஒட்டகத்தில் வந்து பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள் உண்டு. பாலைவனத்தில் வந்து புழுதி புயல் வந்து அதிகமாக அடிக்கும், அந்த நேரத்தில் பஸ்ஸுகள் கூட போகிறது ரொம்ப சிரமம், ஃபுல்லாக அந்த ரோட்டாவே மறைச்சிரும். ஆனால் ஒட்டகம் என்னென்னா சர்வசாதாரணமாக நடந்து போய்கிட்டு இருக்கும். அதனுடைய கண்ணுடைய இமையினுடைய அமைப்பெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க. அது வந்து என்ன செய்யும், கண்ணுடைய இமை அமைப்பை வந்து சுருக்கிக்கிட்டு அது சர்வசாதாரணமாக என்ன செய்யும், அந்த வழித்தடங்களை தெளிவாக பார்த்து அது நடக்கும். அதுபோன்று தண்ணியை சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பும் ஒட்டகத்தில் இருக்குது. நம்ம ஊர் ஹவுஸில் வந்து ரெண்டு ஒட்டகத்தை கொண்டு வந்து விட்டோம்னா ஃபுல்லாக காலி பண்ணிடும். குடிச்சு சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை அந்த ஒட்டகத்தில் இருக்குது. அதே போல் அந்த திமிரில் உண்டான அந்த கொழுப்பு இருக்கிறது தண்ணீர் தேவைப்படும்போது அந்த கொழுப்பை உருக்கி தண்ணீராக தன்னுடைய தாகத்தை தன்னுடைய களைப்பை தீர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு வந்து அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தன்மையிலே இருக்குது. அதே போன்ற ஒட்டகத்தினுடைய இரத்தத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. இப்போ வெயிலில் நம்ம பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வெயிலில் இருந்தாலும் வேர்வை வேர்த்து அந்த உடலுடைய அந்த இரத்தத்தினுடைய அணுக்கள்லாம் டேமேஜ் ஆகி மரணத்தை சந்திக்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்படும். உலகத்தில் மனுஷன்லேருந்து நம்ம எல்லா பிராணிக்குமே இரத்தம் வந்து வட்ட வடிவத்தில் உண்டானது. ஆனால் ஒட்டகத்துக்கு இறைவன் அப்பலாலும் நல்லா கொடுத்தாலும் முட்டை வடிவத்தில் அதனுடைய இரத்தத்தினுடைய அமைப்பை எல்லாம் ஆக்கியிருக்கு. அதுபோன்று மற்ற பிராணிகள்லாம் விரட்டணும்னா சாட்டை வச்சு விரட்டுவாங்க. ஒட்டகம் இருக்கிறது அதை வந்து என்னென்னா அது பக்கத்தில் கவி படித்தோம்னா என்ன செய்யும், அழகாக ஒரு சஹாபி கவி படிக்கிறாங்க, அஞ்சு சாயில் சொல்லக்கூடிய சஹாபி. அதில் ஒட்டக குடியில் உமாத்து மோமினி பெருமானாருடைய துறையும் அமைந்திருக்கிறார், சஹாபி பின்னணியில் அமைந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சஹாபியை கவி படிக்கிறாரு. ஒட்டகம் வேகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் குடியில் இருக்கக்கூடியவர்கள் கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருவைதக்கையா அன்சஸ் லா தக்ஸிருல் கவாரி, மெதுவாக அன்சஸாவே பெண்கள் என்ற கண்ணாடியை நீங்கள் உடைத்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல் மற்ற பிராணிகள்லாம் நம்ம வந்து அது குர்பானி கொடுக்கும்போது அறுக்கும்போது என்னென்னா ஆடோ மாடோ அறுக்கும்போது அதை நாலு பேர் பிடிச்சி ரொம்ப சிரமப்பட்டு அறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ஆனால் அந்த ஒட்டகம் இருக்கிறது அது வந்து அமைதியாக நிற்கும். அந்த கத்தியை வச்சு அந்த கழுத்தில் அவங்க வந்து அந்த கழுத்து நரம்பை துண்டிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் வெளியேறி அமைதியாக எந்த விதமான ஆர்ப்பாட்டம் இல்லாமல் என்ன செய்யும், அது அந்த அறுக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு பொறுமையாக இருந்து அந்த ஒட்டகம் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கலாம். பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டது அந்த ஒட்டக அந்த பண்டிகை தான் நாங்கள் வந்திருக்கோம். பாலைவனத்தில் வந்து ஒட்டகம் எதை சாப்பிடுதுன்னு பார்த்தோம்னா இந்த சப்பாத்தி கல் முள்ளை சாப்பிடுது. ஒரு முள்ளை வந்து அது சாப்பிட முடியுமா, வாயில் குத்துமே அதில் எப்படி அந்த அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒட்டகம் சர்வசாதாரணமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் உதட்டில் வந்து அந்த மதமதிப்பு தன்மையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கான். இந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி எப்படி நம்ம அந்த மதமதிப்பு அந்த அந்த உடல் உறுப்புகளுக்கு கொடுத்து அந்த இடத்த ஆப்ரேஷன் செய்கிறாங்களோ அந்த தன்மையை அல்லாஹ்வுத்தால இயற்கையாகவே ஒட்டகத்தினுடைய உதட்டில் அல்லாஹ்வுத்தால வச்சு படைச்சிருக்காங்க. அது வந்து அந்த முற்களை என்ன செய்யும், சர்வசாதாரணமாக அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதுக்கு எந்த விதமான வழியும் தெரியாது. அதே போல் ஒட்டக பாலில் வந்து நம்ம டீ போடலாம், மற்ற இது உபயோகப்படுத்தலாம். ஆனால் இதில் வந்து தயிர் உறையாது, ஒட்டக பாலில் வந்து தயிர் உறையாது. இந்த ஹுதேபியா உடைய இடம் அந்த பக்கத்துலேயே நம்ம வந்தோம்னா உள்ளே வர போகும்போது அந்த பழைய ஜித்தாவுடைய ரோட்டில் ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஒட்டக பண்ணை இருக்குது. அதான் மக்கள் வந்து உம்ராவுக்கு வரக்கூடியவங்க இந்த ஒட்டக இதெல்லாம் பார்க்கணும், அந்த பால் எல்லாம் வாங்கி சாப்பிட்ணும்னு சொல்லி நம்ம பிரியமாக
ஒரு பெரிய கூட்டமாக வந்து மக்கள் பல பஸ்ஸுகள் வந்து இங்கே வந்து போகிறத பார்க்கலாம். இந்த ஒட்டை பால் விற்பனை செய்கிறாங்க, அது வடிகட்டி கொடுக்குறாங்க. ஒரு டப்பா வந்து 5 ரியால். இதே ஒட்டை சிறுநீர் வாங்குறாங்கன்னா அது வந்து 15 ரியால் 20 ரியால் விற்கிறாங்க. அதுதான் விலை கூட. இந்த பால் விற்கிற இடத்துல வந்து ஒட்டக சிறுநீரும் பாட்டில் வச்சுருக்காங்க. யாரும் கொக்கோ கோலா வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு போனோடனே எடுத்து குடிச்சிட வேணாம். அது ஒட்டக சிறுநீர். இது சில செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒட்டை பக்கத்தில் போய் எடுத்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேரில் கடிச்சிடும் ஒட்டகம். Thank you.